ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்க விதை பற்றி தான் இதை வந்து எந்த மாதிரியாக வந்து பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் இதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் ரூபா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போ இல்லையா இதுதான் வந்து முருங்கை விதை முருங்கை விதை வந்து பார்த்திங்கன்னா நான் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கி வச்சுருக்கேன் இதோட பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து தான் அப்படியே உங்கள் வீட்டில் வந்து முருங்கை மரம் இருந்ததுன்னா இந்த விதைகளை வந்து சேகரித்து வச்சுக்கோங்க இதோடைய ஹெல்த் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் வழக்கமாக நம்ம சாப்பாட்டில் முருங்கை கீரையோ இல்லை முருங்கை காயோ தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதோட ஐம்பது மடங்கு சத்துக்கள் நிறைஞ்சது தாங்க இந்த முருங்கை விதை இந்த முருங்கை விதை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அப்படியே உங்கள் வீட்டில் வந்துட்டு முருங்கை மரம் இருந்ததுன்னா இந்த விதையை வீணாக்காமல் சேகரித்து வச்சுக்கோங்க இந்த முருங்கை விதை வந்து பவுட்ரு ஃபார்மேட்லேயும் நம்மளுக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது முப்பது ரூபாய் தான் பேக்கெட் ஸோ அதுவும் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க சரி முருங்கை விதையை வாங்கிட்டு வந்தாச்சு இதை எந்த மாதிரி நம்ம உணவில் சேர்ந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த முருங்கை விதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு காய வச்சுடுங்க வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு லைட்டாக உப்பு வந்து தூவிட்டு அப்படியேவே சாப்பிட்லாம் அப்படி வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து அதை பவுட்ரு ஃபார்மேட்டில் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த பவுட்ரை வந்து தினமும் ராத்திரியில் வந்து பாலில் கலந்து வந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது டயபட்டீஸ்க்கு ரொம்பவே நல்லது இதோட சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துவர்ப்பும் கசப்பும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்போது பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும் டயபட்டீஸாக இருக்கட்டும் இதை வந்து கண்ட்ரோல்லே இருக்கும் இந்த பொடியை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரதுனால நம்மளுக்கு வந்து ரத்த சோவை வந்து சரியாகும் அதே மாதிரி சத்து குறைவால் ஏற்படக்கூடிய தலைவலி அதுக்கப்புறம் மூட்டு வலி ஜவ்வு பிரச்சனை இதெல்லாம் வந்து குணமடையும் ஸோ இதை வந்துட்டு நம்ம ரெகுலராக வந்து ஃபுட்டில் எடுத்துக்க முடியலனாலும் வாரத்தில் ரெண்டு தடவையாவது இந்த மாதிரி நெய்யில் ரோஸ்ட் பண்ணி லைட்டாக டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம உப்பு வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளுடைய உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் கரைஞ்சி நம்மளுடைய உடலும் பார்த்திங்கன்னா இலைக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி நைட்டில் வந்து தூக்கம் இல்லாதவங்க இந்த பொடியை வந்து பாலில் கலந்து கொடுக்கும்போது நல்லா வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரும் ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் முருங்கை விதையை சாப்பிட்டது இல்லைனா இனிமேவாவது சாப்பிடுங்க நம்மளுடைய உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்